குட்டையான தடித்த உருவம், நீண்ட விந்தாடி, சிவப்பு வெல்வெட் வண்ண உடையின் ஓரங்களில் வெண்பகுதி அலங்கரிக்க ஒரு சர்க்கஸ் கோமாளி போன்ற சிவப்பு வண்ணத்தில் குஞ்சம் வைத்த குல்லா, ஒரு மூக்கு கண்ணாடி, இடுப்பில் அகன்ற தோள்பட்டை பெல்ட், முதுகில் தொங்கும் பரிசு பொருட்களுடன் டிசம்பர் வந்தால் போதும், இவர் இல்லாத இடமே இருக்காது. யார் இந்த தாத்தா? இவருக்கும் கிறிஸ்தவத்திற்கும் என்ன சம்பந்தம்? வரலாறு இவரை குறித்து என்ன சொல்கிறது? வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் பைபிள் பீடியா தமிழ், வேதாகமத்தின் ஒரு சரித்திர தேடல். இந்த பதிவில் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் கதை. அந்த காலத்து ரோம் சாம்ராஜ்யத்தின் பதாரா பகுதியில் லைசியா துறைமுகத்தில் பிறந்தவர் சாண்டா க்ளாஸ். இவருடைய இயற்பெயர் நிக்கோலா. இளம் வயதில் பாலஸ்தீனத்திற்கும் எகிப்திற்கும் பயணம் மேற்கொண்டார். மீண்டும் லைசியா திரும்பிய நிக்கோலாஸ் கிறிஸ்தவ பிஷப் பதவியை ஏற்றார். ரோம் நகர பேரரசன் டயோக்லிஸ் காலத்தில் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்பட்டபோது பிஷப் நிக்கோலாஸும் சிறையில் தள்ளப்பட்டார். ஆனால் கால மாற்றத்தால் பேரரசர் கான்ஸ்டான்டின் காலத்தில் விடுதலை செய்யப்பட்டார். புனித நிக்கோலாஸ் ரோமன் கத்தோலிக்க பிஷப் ஆவார். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். வாழ்க்கையின் அடித்தள மக்களின் மேம்பாட்டிற்காகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். மக்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் புனித நிக்கோலாஸிடம் பாவ மன்னிப்பு கோரி சென்றபோது தங்கள் குறைகளை சொல்ல துவங்கினர். உண்மையிலேயே அவர்கள் சொல்லும் குறைகள் நியாயமானதுதானா என்றறிந்து அவர்கள் அறியாமல் உதவிகள் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்படி ஒரு மனிதர் தனது மகளின் திருமணத்திற்கு நகைகள் செய்யவோ ஆடை ஆபரணங்கள் வாங்கவோ வழியின்றி மிகுந்த துயருக்கு ஆளாகி இருந்தார். அந்த மனிதருக்கு 3 பெண் குழந்தைகள். 3 பேரையும் எப்படி கரை சேர்ப்பேன் என்று தெரியாமல் புலம்பி தவித்தார். குளிர்காலம் முடிந்ததும் வசந்த காலத்தில் மூத்த பெண்ணுக்கு திருமணம் செய்வதென்று நிச்சயிக்கப்பட்டிருந்தது. தனது இயலாமையை பாவ சங்கீர்த்தனத்திற்கு சென்றபோது அந்த மனிதரும் எல்லோரைப் போலவே தழுதழுத்த குரலில் சொல்லி அழுது மன்றாடி வந்தார். ஆனால் குளிர்கால விழா எங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்த வேளையில் 3 பெண்களுக்கு தந்தையான அவர் மனம் சோர்ந்து போய் அவருடைய வீடும் எந்தவிதமான மகிழ்ச்சியுமின்றி சோகத்தில் மூழ்கி கிடந்தது. அந்த சோகத்திலேயே அந்த இரவு உறங்கியும் போனார்கள். நள்ளிரவு ஏதோ ஒரு பொருள் பொத்தென்று விழுந்த சத்தம் கேட்டு அந்த மனிதர் எழுந்து சென்று பார்த்தார். வீட்டின் புகைப்போக்கிக்கு நேருக்கே ஒரு பை கிடந்ததை கண்டார். அந்த பையை திறந்து பார்த்து அவருக்கோ பெருத்த ஆச்சரியம். தன் மகள் திருமணத்திற்கு என்ன செய்வேன் என்று ஏங்கி தவித்த மனிதனுக்கு விடையாக கிடைத்தது போல தங்க ஆபரணங்களும் பணமும் இருந்து கண்டு திகைத்து போனார். கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பொத்துக்கொண்டு கொடுத்தது என்று சொல்வது போல தெய்வம் கொடுத்தது என்று சொல்லி மகிழ்ந்து மகளின் திருமணத்தை தடபுடலாக நடத்தினார். அதேபோல தனது 2வது மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போதும் அவருடைய பொருளாதாரம் அவரை சோகத்தில் ஆழ்த்தியது. ஆனால் முதலில் தெய்வம் கொடுத்தது போல புகைப்போக்கியை பொத்துக்கொண்டு இந்த முறையும் கொடுக்கும் என்பது என்ன நிச்சயம்? ஆனால் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. முன்பு புகைப்போக்கி வழியே கிடைத்தது போலவே இந்த முறையும் கிடைத்தது. விழுந்த சத்தம் கேட்டதும் வீட்டிற்கு வெளியே ஓடிச் சென்று பார்த்தார். தூரத்தில் யாரோ செல்வது மட்டும் தெரிந்தது. ஆனால் உருவம் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. 3ஆம் மகள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மனிதர் நள்ளிரவு வரை விழித்திருந்து புகைப்போக்கியை பார்த்து கொண்டிருந்து விட்டு தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தமக்கு உதவி செய்கின்ற அந்த உருவத்தை பார்க்க ஆவல் கொண்டிருந்ததால் அவ்வாறு நள்ளிரவு வரை விழித்திருந்து அந்த உருவத்தின் வரவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார். அவர் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. நள்ளிரவில் ஒரு பை பொத்தென்று விழுந்ததும் தயாராக திறந்து வைத்திருந்த கதவை தாண்டி வெளியே ஓடி பார்த்தபோது சிவப்பு அங்கி அணிந்திருந்த அந்த உருவம் வெள்ளை குதிரையொன்றில் தாவி ஏறவும் இவர் அவரை யார் என்று பார்க்கவும் சரியாக இருந்திருக்கின்றது. அவர் கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்து போயிருந்த அந்த உருவத்துக்கு சொந்தக்காரர் புனித நிக்கோலஸ். புனித நிக்கோலஸ் தான் உதவியது குறித்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு அந்த மனிதரை ஆசீர்வதித்து விட்டுகின்றார். அந்த மனித புனிதர் நிக்கோலஸ் வாழ்ந்த காலம் வரை தேவையுள்ளோர் யார் என்பதறிந்து அவர்கள் வீட்டின் புகைப்போக்கி வழியாக அவ்வீட்டார் அறியாமல் பொண்ணோ பொருளோ போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்.
அவர் புகைப்போக்கி வழியாக பரிசுகளையும் வெகுமதிகளையும் உள்ளே போட்டுவிட்டு அந்த வீட்டில் உள்ளவர்கள் என்ன யார் என்று கவனிப்பதற்குள் தனது வெள்ளி குதிரையில் பறந்து விடுவாராம். சிறுவர் சிறுமியருக்கும் சிறு சிறு பரிசு பொருட்களை அவர்கள் வீடுகளுக்கு சென்று போட்டுவிட்ட பின்னர் அவர்கள் அகம் மகிழ்வதை கண்டு மகிழ்ந்தார். அவர் மறைவுக்கு பின்னர் அவர் மேற்கொண்டிருந்த அப்பழக்கமே பின்னர் சாண்டா கிளாஸ் என்ற உருவாக சித்தரிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பு புகைப்போக்கி வழியாக குழந்தைகளுக்கு பரிசுகளை அளிக்கும் வழக்கம் பின்பற்றலாயிற்று. அவர் இறந்த பின்னர் அவரது சடலம் மைரா என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. மக்களிடம் அவர் காட்டிய கருணை அன்பின் காரணமாகவும் அவரது தயால குணம் காரணமாகவும் அவரது கல்லறைக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வர தொடங்கினர். 6ஆம் நூற்றாண்டுக்குள் மக்களிடம் அவரது கல்லறை மிகவும் பிரபலமாகிவிட்டது. மைரா பகுதிக்கு வந்த இத்தாலிய மாலுமிகள் நிக்கோலாஸின் கல்லறையிலிருந்து அவரது நினைவு பொருட்களை இத்தாலியின் பாரி நகரத்துக்கு எடுத்து சென்று விட்டனர். அதனால் ஐரோப்பா முழுவதிலும் அவரது புகழ் பரவியது. பாரியில் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பேராலயத்தில் இப்போதும் அவரது நினைவு சின்னங்கள் உள்ளன. காலம் உருண்டோடி விட்டாலும் அவரது நினைவுகள் மக்கள் மனதிலிருந்து மறையவே இல்லை. ஒரு காலத்தில் ரஷ்யாவும் கிரீஸும் அவரை தங்களது நாட்டு பாதுகாவலராக ஏற்றுக்கொண்டனர். சமூக சேவை அமைப்புகள், குழந்தைகள், இளம் பெண்கள், வியாபாரிகள் என பலதரப்பட்ட மக்களும் அவரை தங்களது பாதுகாவலராக ஏற்றுக்கொண்டனர். இது வழி வழியாக பின்பற்றப்பட்டது. அவரது பெயரில் ஐரோப்பா முழுவதும் ஆலயங்கள் உருவாகின. டச்சு யாத்திரைகள் மூலமாக அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு அவரது புகழ் பரவியது. செயின்ட் நிக்கோலாஸ் என்பது டச்சு மொழியில் சினிட்டர் கிளாஸ் என்று மறுவியது. பின்னர் ஆங்கிலம் பேசும் மக்கள் அவரை சாண்டா கிளாஸ் என அன்புடன் அழைத்தனர். 17ஆம் நூற்றாண்டில் ஒரு டச்சு குடும்பம் நியூயார்க்குக்கு குடியேறியது. டச்சு இனத்தவரான சினிட்டர் கிளாஸ் பின்னாளில் சாண்டா கிளாஸாக வலம் வர துவங்கினார். டச்சு இனத்தவர் சினிட்டர் கிளாஸை அறிமுகப்படுத்திய போது புனித நிக்கோலாஸ் பிஷப்பாக இருந்தபோது அவர் அணிந்த சிவப்பு அங்கி போன்ற உடையை அவர் பயன்படுத்திய வெள்ளை குதிரையும் அறிமுகம் செய்தார். அதுவே சில மாற்றங்களுடன் பின்னர் சாண்டா கிளாஸ் ஆடைகளாக மாறினார். 1774இல் ஒரு நியூயார்க் செய்தித்தாள் டச்சு குடும்பங்களின் குழுக்கள் நிக்கோலாஸின் மரணத்தின் ஆண்டு நிறைவை கொண்டாட திறந்ததாக அறிவித்தது. அதேபோல் 1773இல் அமெரிக்கன் பிரஸ் வெளியீட்டு செயின்ட் அ கிளாஸ் என்று பிரசுரிக்கப்பட்டது. ஆனால் 1809இல் புகழ்பெற்ற எழுத்தாளர் வாஷிங்டன் இர்விங் செயின்ட் நிக்கோலாஸ் தான் சாண்டா கிளாஸ் என்பதை பல்வேறு ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினார். 1822இல் கிளமண்ட் மூர் என்பவர் கிறிஸ்மஸுக்கு முந்தைய இரவு த நைட் பிஃபோர் கிறிஸ்மஸ் என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை எழுதினார். அதில் கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி வர்ணித்திருந்தார். அது பத்திரிகைகளில் வெளியாக மிகவும் பிரபலமடைந்தது. நியூயார்க்கின் வரலாற்று என்ற புத்தகம் டச்சு அமெரிக்கன் செயின்ட் நிக் எப்படி சாண்டாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்று தெளிவுபடுத்தியது. நைட் பிஃபோர் கிறிஸ்மஸை எழுதிய கிளமண்ட் கிளாத் மூர் தான் சாண்டா கிளாஸ் வர்ணனைகளை பற்றி எழுதினார். என்றாலும் 1860இலிருந்து 1880 வரை வெளிவந்து கொண்டிருந்த ஹாப்பர் வாராந்த சஞ்சிகையின் கிறிஸ்மஸ் வெளியீட்டில் தாமஸ் நாஸ்ட் சாண்டா கிளாஸ் வடதுருவத்தில் வசிப்பதும் குழந்தைகள் விரும்பி என்பது உட்பட பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு எழுதியிருந்தார். 1931இல் கொக்கா கோலா நிறுவனம் சாண்டா கிளாஸ் தொடர் விளம்பரங்கள் படக்கதை போல வெளியிட்டது. அதுவே கொக்கா கோலா நிறுவனம் புகழ் பெற பெரும் காரணமாயிருந்தது. இன்றும் அநேக நிறுவனங்கள் சாண்டா கிளாஸை மூலதனமாக வைத்து கல்லா காட்டுகின்றன. என்னத்தான் வரலாற்றில் புனித நிக்கோலாஸ் தான் பிற்காலத்தில் கிறிஸ்மஸ் தாத்தாவாக உருமாறினாலும் வேதாகமத்தில் கிறிஸ்மஸ் தாத்தா என்பதற்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை. இருந்தும் ஏன் கிறிஸ்மஸ் தாத்தா இன்று வரை உலகம் முழுவதும் பெரும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறார் என்று கேட்டால் அது எல்லாம் பெரும் வல்லரசு நாடுகளின் ஒரு வியாபார யுக்தியே ஆகும். இன்று கிறிஸ்மஸ் தாத்தா என்பது பொருளாதாரத்தில் வியாபார சந்தையில் விற்கப்படும் வெறும் ஒரு வியாபார நோக்கமுள்ள ஒரு சந்தை பொருளை. உலகம் முழுவதும் டிசம்பர் 6 அவரின் நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது. சொல்லப்போனால் கிறிஸ்மஸ் தாத்தாவிற்கும் வேதாகமத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இவரின் நினைவு தினத்திற்கும் நத்தாருக்கும் தொடர்பு இருக்கிறதா
இல்லை இவரின் நினைவு தினத்தை தான் கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடுகிறோமா? இன்னும் ரகசியம் ஏராளம் இருக்கிறது. இன்னொரு பதிவில் பார்க்கலாம். நான் ஏனோ, திஸ் இஸ் பைபிள் பீடியா தமிழ், வேதாகமத்தின் ஒரு சரித்திர தேடல்.